நம்ம ஹோட்டலில் வைக்க போகிறோம். சிக்கன் கிரேவி தான் இப்போ நம்மளும் வைக்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்குவோம், சட்டி காஞ்சிடுச்சு ஆயில் சேர்த்துக்குவோம். இப்போ பட்டை மிளகாய் போட்டுக்கலாம், இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து சால்ட்டு சேர்த்துக்குவோம், நெச்ச பூண்டு கொஞ்சம் வந்து சேர்த்துக்குவோம், அரைச்ச இஞ்சி கொஞ்சம் வந்து சேர்த்துக்குவோம், அடுத்து கொஞ்சம் வந்து கொத்தமல்லி சேர்த்துக்குவோம், அடுத்து ரெண்டு தக்காளி சேர்த்துக்குவோம், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம், நம்ம அலசி வச்சா கறியை போட்டுக்குவோம், அடுத்து கொஞ்சம் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்குவோம், ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்குவோம், ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள், நல்லா கிண்டிக்கங்க, கறியில் மசாலா நல்லா சாரணும், நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. பாருங்க நல்லா வெந்துகிருக்கு, இது கறிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கங்க. தண்ணி இந்த கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், சிக்கன் கிரேவி நல்ல கார சாட்டமாக இருக்குது, செத்த நேரம் மூடி வச்சுக்கோங்க, 5 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. அப்போ இப்போ நம்ம மூடி எடுத்துக்கலாம், பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள், கொதிச்சுக்கிருக்கு பாருங்கள், கறியை பாருங்கள், நீங்களே பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. நீங்களே பாருங்கள், சாப்பிடணும் போல இருக்குது, பாருங்கள் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிக்கன் நல்லா வெந்துருச்சு, ஹோட்டலில் இது மாதிரி தான் செய்வாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நல்லா பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இதான் ஹோட்டல் சிக்கன் கிரேவி, இப்படி தான் பண்ணுவாங்க. நம்மளும் இன்னைக்கு செஞ்சு பார்த்துருக்கோம், நீங்களும் நாளைக்கு செஞ்சு பாருங்கள். பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.